வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளிலும் வாய்க்கால்களிலும் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓட்டம். நகரின் முக்கிய சாலைகளான ஆம்பூர் சாலையில் உள்ள பெரிய வாய்க்கால், சின்ன வாய்க்கால் ஆகியவற்றிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து நகரின் முக்கிய பகுதியில் உள்ள புசி வீதி, உப்பனாறு வாய்க்கால்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. நிவர் புயலால் நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள பகுதிகளான செட்டித்தெரு, அண்ணா சாலை, ஆம்பூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் சாலைகளில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. செட்டித்தெரு பகுதியில் விழுந்த மரங்களை பேரிடர் மீட்பு படையினர் உதவியுடன் வனத்துறையினர் தீவிரமாக அகற்றி வருகின்றனர். அண்ணா சாலை, ஆம்பூர் சாலை பகுதிகளிலும் வேரோடு விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட தேவகி நகர் பகுதியில் பலத்த காற்றின் காரணமாக மரம் வேரோடு சாய்ந்ததில் மின் கம்பிகள் அறுந்து மின்கம்பம் கீழே விழுந்தது. மரத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மரம் மற்றும் மின்கம்பம் விழுந்ததால் கார் முழுவதுமாக சேதமடைந்தது. தேவகி நகர் பகுதியில் மீட்பு பணிகள் தற்பொழுது வரை மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். புதுவையில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய மக்கள். நிவர் புயலால் நவம்பர் 25ஆம் தேதி வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் வெளியில் வர அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 2வது நாளாக வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் அடைக்கப்பட்டு இருந்த நிலையிலும் பொதுமக்கள் சாலைகளில் வழக்கம் போல் காணப்பட்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி மழைநீர் வெள்ள பாதிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு. முதலமைச்சர் வீட்டை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம், புசி வீதி, வள்ளலார் சாலை, புல்வார்டு பகுதிகள், காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் காட்சி. மேட்டுப்பாளையம் பகுதியில் விழுந்து கிடக்கும் மரங்கள், மின் கம்பங்களை அகற்றும் பணியில் ராணுவ வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் நிவர் புயலால் விடிய விடிய பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதிகள் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கிருஷ்ணா நகர், எழில் நகர், சூரியகாந்தி நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் உள்ள 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் நாடு தழுவிய ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், தொழிற்சங்கத்தினரும் மாபெரும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், ஊழியர் விரோத சட்டங்களை திரும்ப பெறுதல், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படியை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். புயலால் சாய்ந்த மரங்களை வனத்துறையினர் தீவிரமாக அகற்றி வருவதாகவும், மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பாதிப்பு குறைந்தளவில் இருந்ததாகவும் மக்கள் தகவல். நகரின் தாழ்வான பகுதிகளில் வடிகால் வசதி சரிவர இல்லாததால் கிருஷ்ணா நகர், எழில் நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஒவ்வொரு வருடமும் புயல் மற்றும் மழையால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுவதால் அரசு வடிகால் வசதி சரிவர ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிவர் புயல் புதுவை அருகே கரையை கடந்த நிலையிலும் மாநிலத்தில் 144 தடை உத்தரவு வியாழக்கிழமையும் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் புதுவை கடற்கரை பகுதியில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தடையை மீறி கடலை பார்வையிட்டனர். சுகாதாரத்துறையினர், காவல்துறையினர் உதவியுடன் கரைக்கரைக்கு வந்த இளைஞர்களுக்கு கொரோனா பரிசோதனை. திடீரென்று நோய் தொற்று பரிசோதனை மேற்கொண்டதால் இளைஞர்கள் அலறி அடித்து ஓட்டம். புதுச்சேரியில் நவம்பர் 26ஆம் தேதி நிலவரப்படி 22 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவால் மொத்தம் 36,840 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்படாத நிலையில் மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 609 உள்ளது. கொரோனாவினால் மருத்துவமனையில் 228 நபர்களும் வீட்டு கண்காணிப்பில் 316 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கேற்ப புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 83 ரூபாய் 31 காசுகளுக்கும்,
டீசல் 1 லிட்டர் 75 ரூபாய் 83 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விரிவான மேலும் புதிய செய்திகளை AMNTV யூடியூபில் இரவு செய்தியில் காணலாம். வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.